தயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருப்பது சண்டிகேஸ்வரனாகினார் யட்சதத்தன் பவித்திரை இந்த தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இந்த ஞானத்தின் காரணமாக வேதம் பயிலச் சென்றார். வேதத்திலிருந்து மாடுகளை மேய்க்க வந்தார். அந்த மாடுகளை மேய்க்கிற போது, ஒரு அன்புடன் மேய்க்கிற போது அந்த மாடுகளும் பரவசம் கொண்டன, பாலை அதிகம் பொழிந்தன. இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னா முதலாளி என்ன பண்ணுவார், சக தொழிலாளியே ரொம்ப தட்டி கொடுப்பார். இப்போ உன்ன மாதிரி ஆள் உண்டாப்பா, நீ என்னம்மா வேலை செய்கிற அப்படின்னு தட்டி கொடுப்பார். தட்டி கொடுத்தா நம்மளை என்ன பண்ணுவான், அப்பா முதலாளி ரொம்ப பாராட்டிட்டார், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு செய்வார். இந்த மாடுகள் பார்க்கல, இந்த விசாரசருமன் அன்பை பொழிய அந்த மாடுகள் அதிக பாலை பொழிந்தனவா. என்ன பண்ணுறான் விசாரசருமன், அதிக பால் தானாக பொழிகிறதே, சில இடத்துல வந்து தானாக மணலில் பால் பொழியுமா. அப்போ தான் யோசிக்கிறான் சிவபக்தன், நம்ம சிவபக்தனாக இருக்கோம், இந்த பசுக்களும் அபரிமிதமான பாலை பொழிகின்றன, இந்த பாலை நம்ம எதுக்கு வீணாக்கணும்னு ஒரு சிவலிங்கத்தை வடிப்பானோம். இந்த மணலில் ஒரு சிவலிங்கத்தை வடித்து ஒரு புஷ்பத்தை கொண்டு வச்சு இந்த மாடு அங்கே வந்துருக்குமா, பாலை சொழியுமா. சமயத்தில் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய பெரிய குடங்களில் அந்த பாலை பிடிச்சி வச்சு அந்த பாலை அப்படியே அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணுவான், மணலால் அவன் தயாரித்த சிவலிங்கத்திற்கு. ஆனால் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு வச்சுங்களேன், இந்த பசுக்கள் அங்கங்கே வீட்டுக்கு போனாலுமே அது என்ன பால் கறக்கணுமோ அதை கறந்துடுவான், அதில் எந்த விதமான வித்தியாசமும் வராது. அதனால் யாருக்குமே தெரியாது இங்கே பாலை பொழிஞ்சு அந்த அதிகப்படியான பாலை கொண்டு மணலால் தயாரித்த லிங்கத்திற்கு இவன் அபிஷேகம் செய்கிறான்னு எந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கும் தெரியாது. அப்படிதான் பொழிந்தது. ஒரு நாளைக்கு அது போல் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு போய் அந்த ஊர்க்காரன் ஒருத்தன் பார்த்துட்டான், பசுமாடு இருக்கு இல்லையா, அவன் உரிமையாளர்கிட்ட போய் சொல்கிறான், ஐயா உங்கள் பசுமாட்டு பாலை கறந்து அவன் மணல்லாம் ஊற்றிட்டுருக்கான் அப்படிங்கிற மெல்ல விசாரிக்கிற. இவன் அதுபோல் லிங்கம் பிடிச்சி வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணுறான்னு இந்த உரிமையாளருக்கு தெரியுது. அப்போல்லாம் என்ன ஒன்றுன்னா, ஒருத்தரை கண்டிக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பையனை இன்றைக்கி நம்மளாக கூப்பிட்டு கண்டிக்கிறோம், அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, அவங்க அம்மாட்ட சொல்லணும். யட்சதத்தனை கூப்பிட்டு, அதாவது விசாரசர்மனுடைய அப்பாவை கூப்பிட்டு கண்டிக்கிறார், உங்கள் பையன் இதுபோல் பண்ணுறான், பாலெல்லாம் வீணாக்கிறான், மணலில் ஏதோ லிங்கம் பிடிச்சி அதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டானா, இந்த பாலெலாம் வீணாக்கிறான், அவன்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்ட்டுருக்க. சாதாரணமாக ஒரு பையனை பற்றி சொன்னாலே நமக்கு சுருன்னு வரும், அதுவும் நம்ம பையன் தப்பு பண்ணுறானா, பாலை வீணாக்கிறானா. இவர் கோபத்தோடு போனார். இவர் கோபத்தோடு பையன் எந்த இடத்துல மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறானோ அங்கே போகிறார், அங்கே போய் பார்க்குறார், இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறார். ஏன்னா சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடாது இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குற பண்ணுறான். மணலில் லிங்கம் பிடிக்கிறான், பூவெல்லாம் பறித்து வந்து வைக்கிறான், அந்த பாலை ஏற்கனவே கறந்து வச்சுருக்கான் ஒரு பாத்திரத்தில், அந்த பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறான். இன்னொரு குடத்தில் பால் இருக்குது. அப்பா கூப்பிடுறார், டேய் மகனே என்ன காரியம் பண்ணுற, மகனே மகனேங்கிற, அவன் திரும்பவே இல்லை. சிவனுக்கு அபிஷேகம் செய்கிற போது அவனுடைய சிந்தை இங்கே காணப்படுகிறதுன்னா சிவனிடம் காணப்படுகிறது. அப்பா கூப்பிட்டதே தெரியல, இவன் கவனிக்கவே இல்லை, அப்பா திரும்ப கூப்பிட்டுண்டே இருக்கார், கவனிக்கலை. கோபத்தில் அப்பா என்ன திரும்ப பண்ணுறாராம், இந்த இன்னொரு குடம் பால் இருக்குல்ல அதை தன்னோட காலால் உதைக்கிறாராம், அதை தன்னோட காலால் உதைக்கிறார். அந்த பாலை பால் அப்படியே செறிந்து பாலானது ஓடுகிறது. அப்போத்தான் பார்க்குறான் விசாரசருமன், நீ என்ன எவ்வளவு பண்ணினாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுப்பேன், ஆனால் இந்த சிவலிங்கத்திற்கு ஒரு ஊறு விளைவித்து விட்டாயே, இவருக்கு பண்ண வேண்டிய அபிஷேகத்திற்கு உண்டான பால் குடத்தை சரித்து விட்டாயே அப்படின்னு சும்மா கையில் ஏதோ சின்ன கொம்பு கிடைக்கிறது, ஒரு கொம்பு குச்சி, அப்படி வீசி எறிகிறான் அப்பாவை நோக்கி. ஒரு சின்ன குச்சியை வீசி எறிஞ்சால் அது குச்சியாக தான் போகும், நாம் வீசி எறிஞ்ச. ஆனால் விசாரசருமன் சிவபக்தன் அல்லவா,
சிவபக்திக்கு ஒரு ஊறு விளைந்து விட்டது அல்லவா? அந்த கோபத்தோடு அந்த குச்சியை எடுத்து வீச அது எப்படி போனது தெரியுமா? நாளைய நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.